பால் மனிதர்களின் உணவானது எப்படி? பால் அருந்துவது நம் உடலுக்கு ஏற்றதா ஒவ்வாததா என்ற விவாதம் பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிறந்து குறிப்பிட்ட காலம் வரை பாலூட்டிகளின் குட்டிகள் தாயின் மடியில் சுரக்கும் பாலை உணவாக கொள்கின்றன. மனிதர்களும் பாலூட்டிகளே. அதே நேரம் மனிதர்கள் மட்டுமே மற்ற விலங்குகளின் பாலை அருந்துகின்றனர். நாயும் பூனையும் மனிதர்கள் கொடுப்பதாலேயே பாலை அருந்துகின்றன. மற்ற விலங்குகளின் பாலை மனிதர்கள் அருந்துவது இயற்கைக்கு முரணானது என்ற வாதம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. பால் ஒரு சத்தான உணவு, அதில் புரதம், கொழுப்பு, கால்சியம் போன்ற உடலுக்கு தேவையான சத்துக்கள் உள்ளன என்று மற்றொரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்ள நம் உணவில் பால் இடம் பிடித்த வரலாற்றை அறிவியல் பூர்வமாக அணுகுவதிலிருந்து தொடங்கலாம். 3,00,000 ஆண்டுகளுக்கு முன் மனித இனம் பாலை அருந்தவில்லை. காரணம், குழந்தை பருவத்தில் சுரக்கும் லாக்டோஸ் எனும் நொதி பாலில் உள்ள லாக்டோஸ் எனும் சர்க்கரையை செரிக்கும். மனிதர்களுக்கு சுமார் 4 வயதுக்குள் லாக்டோஸ் சுரப்பது இயல்பாகவே நின்றுவிடும். அதன்பின் தாய்ப்பால் கூட செரிமானமாகாது. விலங்குகளும் அப்படியே. 12,000 ஆண்டுகளுக்கு முன் மத்திய ஆசியாவில் வாழ்ந்த மனிதர்கள் கால்நடைகளை பழக்கி வீட்டு விலங்குகளாக மாற்றினார்கள். முதலில் இறைச்சிக்காகவே கால்நடைகள் வளர்க்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் அவற்றின் பாலை புளிக்க வைத்து தயிராகவும் பாலாடை கட்டியாகவும் பயன்படுத்தினார்கள். பாலை புளிக்க வைப்பதன் மூலம் அதில் உள்ள லாக்டோஸ் என்கிற செரிமானமாகாத சர்க்கரை வேதியியல் மாற்றத்திற்கு உள்ளானது. லாக்டோஸை மிக குறைந்த அளவில் கொண்ட தயிரும் பாலாடை கட்டியும் வெண்ணையும் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஒரு அளவுக்கு மேல் பாலை நேரடியாக அருந்தினால் வயிற்றுவலி, வாந்தி ஏற்பட்டது. ஏனென்றால் பாலில் உள்ள லாக்டோஸ் பெருங்குடலில் இருக்கும் பாக்டீரியாக்களுடன் வினைபுரிந்து வயிற்றில் வாயுவை உருவாக்கி வயிற்றுவலியை ஏற்படுத்துகிறது. பாலை முதன்முதலில் நேரடியாக அருந்தியது யார் என்பது தொல்லியல் ஆய்வுகள் மூலம் சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 6,000 வருடங்களுக்கு முன் மத்திய ஆசியாவில் லாக்டோஸ் நொதியை சுரக்கும் 13910T மரபணுவில் வகை மாற்றம் நிகழ்ந்தது. இந்த மரபணுவை கொண்டவர்கள் குழந்தை பருவத்தை கடந்த பின்பும் பாலை செரிக்கும் லாக்டோஸ் ஏற்புத்தன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள். லாக்டோஸ் நொதி சுரப்பது இவர்களுக்கு நீடித்தது. மத்திய ஆசியாவில் கால்நடை வளர்ப்பு, மேய்ச்சல் நில வாழ்க்கை முறையில் ஈடுபட்ட மக்களிடம் ஏற்பட்ட மரபணு பிறழ்வுதான் பாலை செரிக்கும் தன்மையான லாக்டோஸ் ஏற்புத்தன்மையை பரவலாக்கியிருக்க முடியும். மங்கோலியாவின் மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் இத்தகைய மரபணு பிறழ்வு எதுவும் நிகழவில்லை. எனவே அவர்கள் இன்றளவும் பாலை நேரடியாக உட்கொள்ளாமல் தயிராக மாற்றி பயன்படுத்துகிறார்கள். 13910T மரபணுவை பெற்றவர்கள் முதலில் ஐரோப்பாவின் தெற்கிலும் பிறகு வடக்கிலும் குடியேறினார்கள். வெண்கல யுகத்தில்தான், அதாவது பிரான்ஸ் ஏஜில்தான், ஐரோப்பாவின் சில பகுதிகளில் பாலருந்தும் பழக்கமுடைய சமூகத்தினர் பரவலாக தோன்றினார்கள். தொடக்க காலத்தில் ஐரோப்பியர்கள் வெறும் 10% மட்டுமே லாக்டோஸ் ஏற்புத்தன்மை இருந்தது. இன்றைக்கு இங்கிலாந்து, ஸ்காண்டினேவிய நாடுகளில் 90% மக்கள் லாக்டோஸ் ஏற்புத்தன்மை அல்லது லாக்டோஸ் நீடிப்புத்தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலியின் ஒரு பகுதியில் வாழ்ந்து வரும் பூர்வ குடிகள் மத்தியில் லாக்டோஸ் நீடிப்புத்தன்மை பெற்றுள்ளதால் பால் அருந்துவதால் இவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுவதில்லை. இதற்கு காரணம், 500 ஆண்டுகளுக்கு முன் குடியேறிய ஐரோப்பியருடன் இவர்கள் கலந்ததுதான் என்று தெரிய வந்துள்ளது. ஐரோப்பியர்கள் கால்சியம் சத்தை பெறுவதற்கு பால் முக்கிய மூலாதாரமாக விளங்குகிறது. ஐரோப்பாவில் ஆண்டின் பெரும்பகுதியில் சூரிய ஒளி குறைவாகவே இருப்பதால் ஐரோப்பியர்கள் கால்சியம் சத்தை பெற சூரிய ஒளி போதுமான அளவில் கிடைப்பதில்லை. ஆனால் வெப்பம் மிகுந்த ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் அபரிமிதமான சூரிய ஒளி வைட்டமின் டியை தயாரிக்கவும் அதன் மூலம் கால்சியத்தை பெறவும் மக்களுக்கு உதவுகிறது. எனவே ஐரோப்பாவில் ஒரு சில மக்கள் குழுக்களில் நிகழ்ந்த 13910T எனும் மரபணு பிறழ்வு பால் செரிக்கும் வகையில் லாக்டோஸ் நொதி குழந்தை பருவம் கடந்தும் நீடிக்கும் தன்மையை உருவாக்கியது. இது உடலுக்கு தேவையான கால்சியத்தை பால் மூலம் எளிதாக பெறும் சூழலை உருவாக்கியது. இந்தியாவில் பாலை செரிக்கும் மரபணு 13910Tக்கு உரியவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து கால்நடைகளுடன் இந்தியாவுக்குள் நுழைந்தவர்களின் வழித்தோன்றல்களும் பின்னர் அவர்களுடன் கலந்து உருவானவர்களும் என்று அனுமானிக்கலாம். ஏர்லி இந்தியன்ஸ் நூலில் டோனி ஜோசப் இந்தியாவை பற்றி கீழ்காணும் கருத்தை முன்வைக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை நாட்டின் வடக்கிலும் மேற்கிலும் வாழ்கிறவர்களில் 40%க்கும் மேலாக லாக்டோஸ் ஏற்புத்தன்மையுடன் இருக்கிறார்கள். ஆனால் வடகிழக்கில் இது வெறும் 1% மட்டுமே. இந்தியாவின் வடக்கிலும் மேற்கிலும் உள்ளவர்கள் மிக அதிகமாக பாலை பயன்படுத்துகிறார்கள் என்று
தேசிய மாதிரி ஆய்வு கூறுகிறது. ஆனால் நாட்டின் கிழக்கிலும் தெற்கிலும் ஒப்பீட்டளவில் பாலின் பயன்பாடு குறைவு என்கிறது இந்த ஆய்வு. ஆனால் மீன் இறைச்சி உட்கொள்ளுதல் வடநாட்டை விட இப்பகுதிகளில் அதிகம். தமிழ்நாட்டில் பால் ஒவ்வாமை உடைய மக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடும். பாலிலிருந்து தேவையான புரதச்சத்தை பெறும் வட இந்தியர்களும் மேற்கு இந்தியர்களும் மரக்கறி உணவு பழக்கத்தை வலியுறுத்த காரணம் இதுவாகவும் கூட இருக்கலாம். இந்த வகையில் இந்திய மக்களிடம் ஒரே வகையான உணவு பழக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அனைவருக்கும் ஒரே வகையிலான உணவு என்பது அறிவியலுக்கு புறம்பானது. பால் மூலம் பெறப்படும் வெண்ணெய், பாலாடை கட்டி, தயிர் போன்றவை லாக்டோஸை மிக குறைந்த அளவில் கொண்டவை. இவற்றால் அனைவருக்கும் ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் நம் நாட்டில் சுமார் 80% பேர் பாலை நேரடியாக அருந்தினால் செரிக்கும் திறனற்றவர்கள் என்பதே அறிவியல் முன்வைக்கும் உண்மை. எனவே பால் நம் உடலுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை அது விளைவிக்கும் ஒவ்வாமையே காட்டி கொடுத்துவிடும். ஆனால் தேநீர் அருந்தும் போது மிக குறைந்த அளவே பாலை பயன்படுத்துவதால் பொதுவாக ஒவ்வாமை ஏற்படுவதில்லை. அதற்காக நம் உடலுக்கு பால் ஏற்றதா இல்லையா என்று அறிய மரபணு சோதனை செய்து நம் உடலில் 13910T மரபணு இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் மெனக்கெட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு குவளை பாலருந்தி பார்த்தாலே போதுமானது. பௌத்தம் செல்வாக்கு பெற்ற காலத்தில் அதை சூழ்ச்சியால் வீழ்த்த நினைத்த பார்ப்பனர்கள் மாட்டுக்கறி உண்பதை கைவிட்டதோடு அதன் நினைவுகளின் தொடர்புகளை துண்டிக்க முடியாத நிலையில் பாலை உணவாகவும் கோமியத்தை புனிதமாகவும் போற்றத் தொடங்கினர் என்கிறார் அம்பேத்கர். இதை உணவு அறிவியல் வரலாறும் நிரூபிக்கிறது.